ப்ரோ பாடானா வேற லெவல் ப்ரோ. ஒரு காலத்துல ரோஹினா தலைப்படம் அஜித் இனி நிந்து நான் ரோஹினா ஐஷு பாக்கி பாய் தான் ப்ரோ. இதான் பாக்கி பாய் தான் டட 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 டம் பிஜிஎம் சா வேற லெவல் ப்ரோ படம் ப்ரோ. பீஸ்ட் ப்ரோ தலைப்படி பீஸ்ட் பாக்க ப்ரோ. பீஸ்ட் போக மாட்டோம் ப்ரோ. பீஸ்ட் போனே ப்ரோ. படத்துல வந்துட்டு திருப்பி நான் இப்போ கேஜிஎஃப் போனேன். மட்டமான படம் தெல அது சும்மா ஏதோ இது கண்ணியத்துக்கு அனுப்பல கேஜிஎஃப் வேற லெவல் தெல போய் பாருங்க தெல. நெல்சன் வந்து அவன் முஸ்லீமை தாழ்த்தி பத்துக்கிறான் தெல. அவன் வந்து சரியான பாடு தெல. அவன் அண்ணாமலைக்கு அப்புறம் 500 நாள் இதான் ஓட போகுது. எல்லாமே பிடிச்சிருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆ பீஸ்ட் வந்து நாடகத்தில் சேர்த்துருங்க. இதை வந்து வேற எங்கன்னா ஹாலிவுட்டில் சேர்த்துருங்க ப்ரோ. தேர்ட் டைம் பார்க்க வரேன். வேற லெவலில் இருக்கு. அப்படியே எஃபெக்ட் தான். ஃபஸ்ட் டைம் பார்த்த எஃபெக்ட் தான். மாறவே இல்லை. 1000 வாட்டி கூட பார்க்கலாம். ஓகேவா என்ஜாய் பண்ணுங்க. இதே சொல்லுங்கிறீங்களா ப்ரோ? பீஸ்ட் பாவம் ப்ரோ. அதான் அவ்வளோ சொல்ல முடியும். அவங்க போஸ்ட்பண்ட் பண்ணியிருக்கணும். தப்பு பண்ணிட்டாங்க விட்டாங்க பரவாயில்ல. ஓகே ஏதோ ட்ரை பண்ணாங்க முடியல பீஸ்டால். ஆ 100 நாள் ஆயா? 1000 நாள் கூட ஓடுண்ணா. வேற இதுக்கு மேலே முடியாது. ஓகேவா முன்னாடியே நான் சொல்லி அடிப்பானுங்கண்ணா. பீஸ்ட் பற்றி பேசுனேன்டா கண்டிப்பாக. அதாவது எதிர்பார்த்ததை விட ஃபுல்ஃபில் ஆயிருக்கு படம். சூப்பராக இருக்குல்ல செம்ம ஒருத்தங்க. இந்த மாதிரி படத்தை லைஃப்பில் எதுவும் பார்த்ததே இல்லை. அந்த அவ்வளோ சூப்பர் படம். பீஸ்டெல்லாம் வேஸ்ட்டுங்க அவ்வளோதான் ப்ரோ. படம் வேற லெவலு. பீஸ்டெல்லாம் அப்படியே போய் ஓரமாக உட்கார சொல்லுங்கள். போயிட்டு அந்த சைடு ஒரு ஒரு சீனை அந்த மாதிரி 100 நாள் 200 நாள் ஓடும் ப்ரோ. எதிர்பார்த்ததோட பயங்கரமாக வந்துருது. தெளிக்க விட்டுருக்காங்க படத்தை. பீஸ்டெல்லாம் அப்படியே ஓரமாக போக சொல்லுங்கள். பீஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குது ப்ரோ. வேறு லெவல். பீஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை ப்ரோ. ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நல்லா இல்லை பீஸ்ட் படம் ப்ரோ. படம்னா இதான் ப்ரோ படம். ஐசியாக இதை வந்து பாருங்கள். பீஸ்ட் ஈஸ்ட்லாம் போய் பார்க்காதீங்க. இதை போய் பாருங்கள் ப்ரோ. புதன்கிழமை காலையில் பீஸ்ட் போயிருந்தேன் ப்ரோ. 4 o'clock ஷோ பார்த்தேன். அப்புறம் வியாழக்கிழமை காலையில் கேஜிஎஃப் முருகன் தேட்ரு. அப்புறம் நேற்று ராக்கி. இன்றைக்கி ரோகிணி. இன்னும் எவ்வளோ நாள் போகும் தெரில. கேஜிஎஃப் அவ்வளோ நல்லா இருக்குது படம். தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். அவ்வளோ மாசாக இருக்குது. இந்தியன் சினிமாவில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும். இருக்கிற டாப் 10 படத்தில் இது கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. பீஸ்ட்டு தெரியல ப்ரோ. பீஸ்ட்டை பற்றி என்ன சொல்லணும்னா காமெடியாக ட்ரை பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ரெண்டு இருந்திருக்கு. பட் டாக்டர் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரியே பண்ணியிருந்துருக்கலாம். ஃபுல்லாகவே காமெடியாக ஆக்ஷனும் கொஞ்சம் கொண்டு வந்ததால் லாஜிக் ரொம்ப சுத்தமாக இல்லை. அதனால் படம் வந்து அந்தளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை. பட்டு கேஜிஎஃப் வந்ததால் ஒன்றும் பண்ண முடியல. ரெண்டுமே இப்போ பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ ஒர்த்து ப்ரோ. பீஸ்டோட ஒர்த்து ப்ரோ. நல்லா ப்ரோ. செகண்ட் டைம் பார்க்குறேன். செம்மையாக இருக்கு. பீஸ்ட்டு வேறு ப்ரோ. டோட்டலாகவே கேஜிஎஃப் டோட்டலாக வேறு ப்ரோ. அதனால் பீஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணவே முடியாது. பீஸ்ட் வந்து ஒரு நார்மலான ஃபிலிம் தான். விஜய்க்கு வந்து அடுத்து என்ன படம் இருந்தாலுமே சேமாக தான் இருக்கும். இவருக்கு வந்து கேஜிஎஃப் மட்டும் சூட் ஆகும். அந்த படம் சூட் ஆகும். அந்த மாதிரி கன்ஃபார்மாக வரும் ப்ரோ. ஏன்னா லாஸ்ட்லாம் எதனால் அவர் போய்ட்டு இது சாவறாருன்னே தெரில. கன்ஃபார்மாக வரும். ஏன்னா 3 மந்த்ஸ் லேட்டுன்னு போட்டிருக்காங்க. மேலே ஓடும் ப்ரோ. நானே வந்து பார்ப்பேன் ப்ரோ. 2வது வாட்டி வரும் ப்ரோ. நான் ஓடுதா ஒன்றும் இல்லை. தெரிலையே தெரில ப்ரோ. படம் சம மாதம் ப்ரோ. சம மாதம் கன்ஃபார்மாக தேட்டரில் வந்து பார்க்கணும். ஒரு ஒரு சீனும் அப்படியே செதுக்கி எடுத்துருக்காங்க. அவர் அந்த ஒரு ஒரு சூட்டும் அவர் ஒரு காஸ்டியூம் எல்லாமே பக்கா ப்ரோ. கன்ஃபார்ம் தேட்டரில் வந்து பார்க்கணும். படம் சூப்பராக இருந்ததா. பீஸ்ட்டு பார்க்கும்போது இந்த கம்பேர் பண்ணனா பீஸ்ட்டு படமே இல்லை. சூப்பராக இருக்காங்க. என்ன பிடிச்சிருக்கு படத்தில் ரொம்ப? விஜய்வுடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டைல் ஸ்டில்லு அந்த கன் ஷூட் சூப்பராக இருக்கும். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஸ்லோவாக போகுது படம். அந்த மாதிரி ஆமாம் அது மா சில பேருக்கு பிடிக்காது. மால நல்லா எடுத்திருக்காங்க. அந்த த்ரில்லிங் தான் நல்லா இருக்கு. வலிமை பீஸ்ட்டு ரெண்டு படத்தில் எந்த படம் நல்லா இருக்கு? எனக்கு பீஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. பீஸ்ட் ஆமாம் அது த்ரில்லிங் நல்லா இருக்கு. அது இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியல. வலிமையிலும் த்ரில்லிங் அதை விட எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு. பார்த்துட்டேன் நல்லா இருக்கு. நல்லா இல்லைனாலும் நான் பார்ப்பேன். நான் விஜய் ஃபேன் தான். வலிமையாக பீஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா பீஸ்ட் தானே சொல்லுவேன். கேஜிஎஃப்பும் பீஸ்ட்னாலும் பீஸ்ட் தான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் அழகு தான் தான். அவ்வளோதான் நான் அவரை பார்க்க தான் போகிறேன். இதோட 4வது வாட்டி போகிறேன். ஒன்றும் எனக்கும் புரியல. ஆனால் விஜய்க்காக நான் போகிறேன். அவ்வளோதான். அப்போ இன்னும் எவ்வளோ வாட்டி போவீங்க? போவேன். நான் படம் போவேன். யாரெல்லாம் டிக்கெட் பிச்சைக்கார டிக்கெட் வச்சு கூப்பிட்டா கூட நான் போவேன். நான் வெளித்தனமான ஃபேன் தான் சொல்கிறீங்க. அந்த கோச்சடையன் படத்துல ரஜினிக்கு பதில் விஜய் இருந்தா நான் அந்த படமும் பாத்துருப்பேன். தளபதி தான் நெக்ஸ்ட் தான் தலை. அதனால வந்து எப்படி நீங்க கேட்டாலும் நான் தளபதி படம் தான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்ல. நான் நல்லா இருக்கு.
எனக்கு எழுந்து வரதுக்கு மனசே இல்லை. ஆக்சுவலி இன்னொரு தடவை பார்க்கணும் போல தான் இருக்கு. இல்லை நெல்சன் படம்னாலே எப்படி சொல்கிறது, காமெடி நிறைய இருக்கும் நினச்சி வந்தது. ஆனால் இல்லை இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான். நீங்கள் கேட்டீங்களா வலிமையா இதுவான்ட்டு, வலிமை தரமாக இருக்கு. ஏமா இவன் போய் சொல்லுவாம்மா, நம்பாதீங்க இதெல்லாம். சரியா இல்லை இல்லை, இவன் வந்து அஜித் ஃபேன். போய் அஜித் ஃபேனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொன்னேன். இல்ல இல்ல, இவங்க வந்து அநியாயமா போய் சொல்லுவாங்க, நம்பவே நம்பாதீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், ரெண்டுமே ஓகேமா. சரியா ரெண்டுமே ஓகே, எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு. சரி ஆனா இவங்க போய் சொல்லுவானுங்க, நம்பவே நம்ப தயவுசே நம்பாதீங்க. என்ன முடியலன்னா என்ன சொல்றது, ஹீரோ தான் சுட்டுனே இருக்காரு, ஒரு குண்டு கூட அவர் மேல பட மாட்டேங்குது. அதுதானே கேக்குறோம். போய் சொல்லலாம் மாமா. நான் என்ன சொல்றேன், போய் சொல்லுவான் படம் உண்மையா சொல்றேன், படம் நல்லா இருக்குமா. சரியா படம் வந்து சூப்பரா இருக்கு பிரதர், படம் வந்து நல்லா இருக்கு. படம் வந்து சூப்பரா இருக்கு, குறை சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை பிரதர், படம் வந்து நல்லா இருக்கு. இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நிறைய இது பண்ணாங்க, பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் பிரதர், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் கன்வே பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கன்வே பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு புரிகிற மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு தளபதி. உண்மையிலே தாறு மாதிரி அவர் வேறு லெவல். அவர் எப்போவுமே எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2-3 days கழித்து ஒரு படம் வருது, இவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வருங்கனாலே கண்டிப்பாக அது வந்து தளபதி படத்துக்கு மட்டும்தான். படத்தை ஒன்றும் பண்ணுவோம், படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். வலிமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்க்க முடியாது, அவங்க ஃபேன்ஸ் பார்க்கலாம் அவ்வளோதான். பீஸ்ட் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு வலிமை? மாஸ் சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பீஸ்ட் பீஸ்டோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, வலிமை வலிமையோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு, பட் பீஸ்ட் மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, போர் அடிக்கல, நல்லா போச்சு. படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பீஸ்ட்டை விட இது சூப்பராக இருந்துச்சு. படம் வேறு லெவல் ஜி. பீஸ்ட்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, நம்ம தலை எதுவுமே நடிக்கணுங்க. ப்ரோ செகண்ட் டைம் இது, வேறு லெவல். இந்த வாட்டியும் சூப்பராக இருந்துச்சு, படம் அருமையாக இருக்கு. இல்லை இது நல்லா இருக்கு, ஒரு காமெடி, நல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். பீஸ்ட்டு வலிமை இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் ஒருத்தமே தளபதினா வெயிட் தானே? வெயிட் தான் படம் வைக்கலாம். ஸ்டோரி வைஸில் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது. நான் வலிமின்னு பார்த்தேன், பீஸ்ட்டும் பார்த்தேன், ரெண்டுமே நல்லா.